அனைத்து வகையான டிவி, வாஷிங் மிஷின், சோஃபா போன்ற பொருட்கள் மிக குறைந்த விலையில் உங்கள் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். சவிதா இன்ஜினியரிங் காலேஜ், தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷனுக்கு வெப்சைட்ல என்கொயரி செய்யவும். பிகைண்ட் சார் நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவனித். இன்னைக்கு நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைக் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கக்கூடிய இடமான புதுப்பேட்டையில் தான் நின்றுட்டுருக்கேன். ராயல் என்ஃபீல்ட் புல்லட் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை, ஜாஃபர் அலி அவர்களை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அவரோட மெக்கானிக் செட் உள்ளே போகலாம், வாங்க போகலாம். அதே மாதிரி நம்ம எஸ்டிஆருக்கு நீங்கள் ஒரு பைக் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சிம்பு வந்து ஓட்டுற மாதிரி. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புல்லெட்டை தான் வாங்கி கொடுப்பாங்க, இவர் எந்த வண்டி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃபஸ்ட் வண்டி அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி. ஒரு ஆக்சிடென்ட்ன்றது ஆகிறது கஷ்டம், நல்லா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மளை வந்து அதை காப்பாற்றிடும். அந்த மாதிரியான ஷேப் பண்ணது பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணது அந்த டிசைன். என்னதான் நம்ம எல்லாருக்குமே பைக் வாங்குறது அப்படின்றது ஒரு பெரிய ஃபேண்டஸியாக இருந்தாலும், அதை விட பெரிய ஃபேண்டஸி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புல்லட் வாங்குறது. அந்த புல்லட் வாங்கி அதை ஸ்டார்ட் பண்ணி ஹைவேல போறது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய ட்ரீமாவே இருக்கும். வணக்கம் சார். வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. தேங்க் யூ, தேங்க் யூ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், புல்லட் மேன் ஏன் உங்களை அப்படி கூப்பிடுறாங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கிலேருந்து நாங்கள் அந்த ஒரு வண்டியை தான் பார்த்துட்ருக்கோம் அந்த காலத்தில். ஆமாம், அதுக்கு முன்னாடி இந்த பிரிட்டிஷ் வண்டியெல்லாம் பார்த்துட்ருந்தோம். அதுக்கப்புறம் புல்லட் வந்துச்சு. புல்லட் வந்து நிறைய பண்ணுறதுனால என்னோடய 48 இயர்ஸ் வந்து நான் வந்து இந்த புல்லட்டுக்காக நான் வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் புல்லட்டு. ஸோ அதனால் அதை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, புல்லட் மேன்றது சாதாரணமாக எல்லாம் சொல்கிறாங்க, புல்லட் மேன் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர் சார். வேறு ஒன்று, ஸோ உங்களோட ஜேர்னி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? நான் இங்கே வந்து பார்த்தப்போ நிறைய ரேசிங் ஃபோட்டோஸ், அப்புறம் வந்து என்எஸ்ஜி பிளாக் கேட்ஸோட ஃபோட்டோஸ், நிறைய ட்ராஃபிஸ் எல்லாமே இருந்தது. ஸோ எங்கே எக்ஸாக்டாக உங்கள் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு சார்? எப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு மெக்கானிக்ஸ்னா அந்த காலத்தில் எங்கள் ஃபாதரோட ஒரு அட்வைஸ் தான். அப்போ இருந்த கஸ்டமர்ஸோட அட்வைஸ் தான். கஸ்டமர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே எனக்கு ஒரு ட்ரைனர் தான். புரியுது. ஸோ அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, மெக்கானிக்ஸ்னால் இப்படி இருக்கணும், இப்படி வந்து ஆக்டிவாக இருக்கணும், நாட் ஓன்லி மெக்கானிக்கு வேறு ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊக்கம் தான் இன்றைக்கி நான் இந்த மாதிரி இருக்கேன். ஸோ எனக்கு வந்து எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஸோ அந்த புல்லட்டு தான் லைஃபு. மார்னிங் வந்தால் ஈவினிங் வரைக்கும் புல்லட்டில் உட்காந்துப்போம். என்னோடய புல்லட் கஸ்டமர்ஸ் தான், பிளண்டி கஸ்டமர்ஸு. காடோட கிஃப்ட்டு, அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய கஸ்டமரோட கிஃப்ட்டு. ஸோ அது வந்து நாங்கள் இந்த ஒரு வண்டியை வந்து நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறது மாத்திரம் இல்லை, புல்லட்டை மாத்திரம் ரொம்ப உட்காந்து ரொம்ப ரசித்து ரசனையாக பண்ணுவோம். அது இல்லாமல் எதை செஞ்சாலும் வந்து ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில் நாங்கள் பண்ணுவோம். ஸோ நான் அப்படி தான் ஆக்சுவலி இது வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னும் போது நான் 1976 அதில் ஜாயின் பண்ணி இப்போ வந்து 4th Dan பிளாக் பெல்ட் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து என்எஸ்ஜிக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன், நேஷனல் செக்யூரிட்டி கார்டு டெல்லி இன்ஸ்ட்ரக்டராக இருக்கேன். அது இல்லாமல் 83 வந்து பார்த்தீங்கன்னா குங்ஃபுன்னு ஒரு ஆர்ட்ஸ் இருந்தது, குங்ஃபு. அந்த ஆர்ட்ஸில் வந்து இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிளாக் பெல்ட்டு நான் தான். ஸோ அதையும் வந்து பிளாக் பெல்ட் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த புல்லட்டோட மெக்கானிக் அதில் என்னுடைய ஃபுல்லேருந்து பார்த்திங்கன்னா நான் புல்லெட்டில் தான் இருப்பேன். என்னுடைய ஆக்குபேஷன் எல்லாமே புல்லட்டு தான். ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு வந்து சைடில் வெரி குட் ஃப்ரெண்டு, நல்ல குட் சர்க்கிள். ஸோ அதனால் வேண்டி அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பார்ட் வந்து எனக்கு அந்த பக்கம், இன்னொரு பார்ட் எனக்கு இந்த பக்கம். ஸோ அதனால் புல்லெட்டுன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோட உயிர் மாதிரி புல்லெட்டை வந்து நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் ஃபுல் கான்ஸ்டன்ட்டாக பண்ணிட்டுருக்கோம். புல்லட் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உயிர் மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த வண்டி அப்படின்றது பசங்களுக்கும் சரி நிறைய பேருக்கு அது பெரிய ஒரு எமோஷனாகவே இருந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த வண்டியில் ஸ்டார்ட் பண்ணீங்க? அண்ட் ரேசிங்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த அதோடய இமேஜஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ரேசிங் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்போ வந்து மெக்கானிக்ஸினுடைய டேலண்ட்ஸ், மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 மெக்கானிக்ஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டேலண்ட்ஸ் வந்து எப்படின்னாக்க அந்த வண்டியில் காட்டணும் இல்லையா. ஸோ அந்த வண்டி வந்து ஓட்டும் போது அவங்க வண்டி வந்துருச்சு, ஃபஸ்ட்டில் வந்துருச்சு, செகண்டில் வந்துருச்சு, ஏன் நம்ம வண்டி வரல, நம்ம வண்டியை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டு கம்பெனியில் அவங்க ஓட்டின இந்த ரேசிங் புல்லட்டு. ஸோ அது வந்து அவங்க வந்து ஸ்பெஷலி அவங்க எல்லாமே டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா ரேஷியோ, அப்புறம் வந்து ஹைட்டும் பிஸ்டன்ஸு, அதுக்கு ரேசிங்காக வேண்டி அது வடிவ ரெடி பண்ண வண்டி அது.
ஆனால் நாங்கள் வந்து ரேசிங் அந்த ஒரிஜினல் வண்டியிலேயே அதே வண்டியில் அதில் இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சே நாங்கள் வந்து 83 வந்து லேப் டைமிங் ரெக்கார்ட் பண்ணேன். 1:53 வந்து பார்த்திங்கன்னா 8 rounds நான் வந்து வந்தேன். ஆக்சுவலி 1 round வந்து பார்த்திங்கன்னா 3.5 kilometers சோலாபுரம் சோலாபுரம் ஆமாம் நான் அந்த ஒரிஜினலாக இருக்கிற சாமான்லேயே வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து லேப் டைம் ரெக்கார்ட் பண்ணி கிராண்ட் ப்ரீயில் 3rd வந்தேன். ஸோ அது கூட சரி என்னோட வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 11 years ஓட்டி பட் என்னோட வந்து ட்ராக்கில் வந்து நிற்காது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் சீனியர்லாம் பார்த்து நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அதை எப்படியாவது நம்ம வின் பண்ணோன்னு வின் பண்ணி கிராண்ட் ப்ரீயில் வந்து 3rd லேப் டைம் ரெக்கார்ட் ஹோல்டர் MMSC மெட்ராஸ் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப். ஓகே ஸோ அதில் வின் பண்ணோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா டீசல் வந்து ஆரம்பிச்சது சென்னையில் நான் தாங்க 2000 பைக்ஸ் கிட்ட போட்டிருக்கேன் நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து என்னோடய ஆர்டிக்கல் வந்து நிறைய வந்துருக்கும் அதை நான் கூட வச்சிருக்கேன். ஸோ டீசலில் நான் தான் முதல்ல போட்டு சென்னையில் வந்து இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் போட்டுட்டாங்க. சென்னையில் வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, சவுண்ட் இல்லாமல் நாக்கிங் இல்லாமல் அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்பெஷல் ஒர்க் பண்ணி நான் அதை பண்ணணும். அது இல்லாமல் இந்த கேஸில் கூட ஒரு வண்டியை வந்து கேஸில் கூட நான் ஓட வச்சேன். ஸோ கவர்மெண்ட்டோட ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதனால் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். கேஸ்லேயும் நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோ ரேஸில் கலந்துக்கிட்டோம், அந்த மைலேஜ் சாம்பியன்ஷிப்பு. ஸோ எடுத்தாலும் நான் ஃபஸ்ட்டு வரணும்னு ஃபஸ்ட்டு வந்துடுவேன். என்னோடய சன்னு செகண்ட் வந்துடுவார். ஸோ எதையுமே விடுறதில்லை, எதை எடுத்தாலும் அதில் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நம்ம எஸ்டிஆருக்கு நீங்கள் ஒரு பைக் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாம், அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் அந்த வண்டியில் வந்து ஒரு சிம்பு வந்து ஓட்டுற மாதிரி. ஸோ அது வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு என்னோடய சண்டை தான் எடுத்துகிட்டு போனார். ஸோ அதில் வந்து சந்தானம் உட்காந்து பின்னாடி ஓட்டுற மாதிரி ஒரு சீனு. ஸோ அதனால் அதுக்கும் நாங்கள் வண்டி கொடுத்தோம். இப்போ ஒரு டைமில் நிறைய கொடுத்துருந்தோம், நிறைய சினி இதுக்கெல்லாம் நிறைய கொடுத்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து அது வந்து அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது இப்போ வந்து கேட்டாங்கன்னா கண்டிப்பாக கொடுப்போம், பிரச்சனை இல்லை. மேலே சொல்லணும், நான் ஆரம்பத்தில் அங்கே சொன்னேன் நிறைய பேருக்கு வந்து இன்றைக்கி அந்த புல்லட்டோட பீட் கேட்க முடியல, அந்த ஒரிஜினல் பீட் கேட்கணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பேர் வந்து என்னெல்லாமோ ஃபில்டர்ஸ் அப்புறம் என்னெல்லாமோ சைலன்சர்ஸ்லாம் காசு கொடுத்து போடுறீங்க. இந்த புல்லட்டில் அந்த பீட் உண்மையிலே சொல்கிறேன் அவ்வளோ எப்படி சொல்கிறது, அந்த புல்லட் லவருக்கு தான் தெரியும் அந்த பீட்டோட அருமை என்ன அப்படின்னு. ஸோ டாக்கிங் அபவுட் ஃபஸ்ட்டு புல்லட், அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண ஒரு விஷயம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் இன் புல்லட் சர்வீசிங் அண்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும் அப்படின்ற தாட் எங்கேருந்து வந்தது சார்? சார் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புல்லட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி. ராயல் என்ஃபீல்டில் வந்து 1956-58 என்சைன் ஒரு வண்டி போட்டாங்க, 150cc. ஓகே, என்சைன் அது அதனுடைய பேர் வந்து என்சைன் ஃபாதர் கூட இருப்பார் அந்த ஃபோட்டோஸில் இருப்பாங்க. அதுதான் முத முதல்ல வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வண்டி, நாங்கள் அதை முத முதல்ல அதில் தான் நான் கற்றுக்கிட்டேன், அதில் தான் ஓட்ட கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்னு ஒரு வண்டி வந்தது 1960. அதுக்கப்புறம் குருசேடர்னு ஒரு வண்டி வந்தது. குருசேடருக்கு அப்புறம் என்ஃபீல்ட் இந்தியா. இந்த குருசேடர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அதனுடைய கொலாபரேஷன் பிரிட்டிஷில் ரெடி பண்ணது, அதனுடைய நேமெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அப்புறம் வந்து 86 பார்த்தீங்கன்னா 200cc போட்டாங்க நம்ம ஊரில். ஓகே, என்ஃபீல்டு 200 அப்படின்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் மினி புல்லட்னு போட்டாங்க. ஸோ இந்த வண்டியில் இருந்து நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் புல்லெட்டுக்கு வந்தோம். ஓகே, சூப்பர் சார். ஸோ இப்போ நம்ம கிட்டே இருக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான அப்படின்றத விட ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு எடிஷன். இந்த பைக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். சார் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட கஸ்டமர் மிஸ்டர் சேகர்னு சொல்லிட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர் தான் வாங்கி நான் எங்கள் அப்பா காலத்தில் வந்து ரெடி பண்ணி மிலிட்ரி எக்ஸ் ஆர்மியில் எடுத்து ரெடி பண்ண வண்டி, இது எக்ஸ் ஆர்மியில் ரெடி பண்ண வண்டி 84. ஸோ அதுக்கப்புறம் அவரோட சன்னுக்காக ரெடி பண்ணார். அவர் சன்னு வந்து எனக்கு வேண்டாம் அப்படி லேட்டஸ்ட் வண்டிக்கு போகணுன்னு போயிட்டாரு. அப்புறம் அந்த வண்டி எனக்கே கொடுத்துட்டாரு. ஸோ அதை வந்து நான் இது வந்து என்னோடய கலெக்ஷன், இது அதனால் நானே ரெடி பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 1964 இங்கிலாந்து என்ஜின் இருக்குது, 1964 இங்கிலாந்து என்ஜின் இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக G2 இன்ஜின் சொல்லுவாங்க, இங்கிலாந்து இன்ஜின் இருக்குது. நான் கன்வெர்ட் பண்ண மாட்டியிருக்கேன். அடுத்தது இந்த மட்காட்ஸு அந்த டூல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1954 மாடல், இது என்னோடய கலெக்ஷன், எங்கள் ஃபாதர் பார்த்த வண்டி. ஸோ பேக் மட்கார்ட், ஃப்ரண்ட் மட்கார்டு, இந்த டூல் பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1954 இது. இந்த மாதிரி ஒரு கலெக்ஷனாக பண்ணிவிட்டு இந்த மீட்டர்லாம் நான் பாம்பேலேருந்து வர வச்சேன். ஸ்பீடோ மீட்டர்ஸு 8500 rupees இந்த மீட்டர் செட். ஸோ இந்த மீட்டர் செட்டெல்லாம் வர வச்சு போட்டோம். இந்த மோனோகிராம் செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 25,000 கொடுத்து வாங்கினேன், இந்த மோனோகிராம் செட்டு. ஆமாம், ரொம்ப ரேர். இது இன்னொரு வண்டி இருக்குது, அது வந்து 40,000 வாங்கணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வந்து என்னோடய கலெக்ஷன் தான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி இது, மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு எடுத்து ஓட்டி பார்த்துட்டு வச்சுக்குவேன்.
ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டட் இந்த வண்டி எனக்கு. சார், இந்த வண்டியில் நான் புதுசாக ஒரு ரொம்ப ரொம்ப ஆன்டிக்கான ஒரு விஷயம் நோட் பண்ணேன். எல்லா புல்லட்லேயுமே மேலே வந்து சக்கரா இருக்கும், இதில் வந்து க்ரௌன் இருக்குது. இது எப்படி ஸ்பெஷல்? இந்த மோனோகிராம் தான் நான் வந்து 40,000 வாங்கினேன். இந்த மோனோகிராம் தான், ஏன்னா இதில் வந்து இந்த க்ரௌன் இருக்குன்னு கேட்டிங்க இல்லையா. இந்த க்ரௌன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிசபெத் இருக்காங்க இல்லையா, ஸோ குயின், ஸோ அவங்க வந்து முதல்ல வந்து கிரீடம் சூட்டின நாள் அந்த டைமில் ரிலீஸ் பண்ண வண்டி தான் இது. அந்த டைமில் ராயல் என்ஃபீல்டில் ரிலீஸ் பண்ணாங்க, அதனுடைய சிம்பிள் தான் இந்த இது, இந்த க்ரௌன் அந்த டைமில் பண்ணதான் அது. அதனால் இது வந்து வேல்யூ. மற்றது பார்த்தீங்கன்னா அந்த சக்கரா இருக்கும். ஆமாம், அதுதான் அந்த வண்டிக்கு நாங்கள் 25,000 வாங்கினோம். பல்லஸ் இன்றைக்கி வாங்க போனாலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பார்க்கலாம், 15,000-20,000 போட்டிருப்பாங்க. ஸோ யூஸ்டு, ஸோ அதுவும் கிடைக்காது. இப்போ இந்த வண்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும் போது, நம்ம பொதுவாகவே வண்டின்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் வந்துருச்சு, ஹிமாலயன் வந்துருச்சு, கஸ்டமைசபிளாக எல்லாமே அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் மாறாத ஒரு விஷயம்னா ராயல் என்ஃபீல்டு பைக்ஸில் என்ன பார்க்குறீங்க சார்? சார், அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரிட்டிஷ் பைக்கு ராயல் என்ஃபீல்டு. ஸோ அது வந்து எப்படின்னா ஜென்ரேஷன் பைக். இப்போ நான் பார்த்துட்ருக்கேன், என்னோடய சன்னு பார்த்துட்ருக்கேன், புரியுதுங்களா. நாங்கள் தேர்ட் ஜென்ரேஷனாக வந்துட்டுருக்கோம், ஃபோர்த்து இப்போ ரெடி ஆகுது. ஸோ அது வந்து ஃபோர்த்து அவங்க ரெடி ஆகிறதுக்குள்ளே, என்னோடய கிராண்ட் சன் வரதுக்குள்ளே அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே மாறிடும். எல்லாமே பார்த்திங்கன்னா பேட்டரியில் ஓட ஆரம்பிச்சிடும், சோலாரில். ஸோ அதுக்காக வண்டி எல்லாமே எலக்ட்ரானிக்கு. ஸோ அது அடுத்த ஃபோர்த்து ஜென்ரேஷன், அதுக்கிட்ட நாங்கள் பசங்க போயிடுவாங்க. ஸோ இது வந்து இப்போ நம்ம வந்து இப்போ லேட்டஸ்ட்டு வண்டின்னு பார்த்திங்கன்னா இந்த பழைய வண்டி ஜென்ரேஷனாக வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீட்டில் ஒரு செல்ல பிள்ளை மாதிரி வச்சுக்குவாங்க, யாரும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ லேட்டஸ்ட் வண்டி வந்து எப்படின்னா இப்போ யங் ஜென்ரேஷனுக்காக பண்ண வண்டி. ஸோ எப்படின்னா அவங்களுக்கும் வந்து தட்டனா ஸ்டார்ட் ஆகணும், தூக்குனா பறக்கணும், அதுக்கப்புறம் வித விதமாக சைலன்சரை மாற்றி சுற்றணும், இந்த மாதிரியான ஒரு இது. அது இல்லாமல் பேரண்ட்ஸு வந்து பார்த்திங்கன்னா புல்லெட்டை தான் வாங்கி கொடுப்பாங்க, வேறு எந்த வண்டி வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட் வண்டி. அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி புல்லெட் வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டு. ஒரு ஆக்சிடென்ட்ன்றது ஆகிறது கஷ்டம், நல்லா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். ஆக்சிடென்ட் ஆனாலும் நம்மளை வந்து அதை காப்பாற்றிடும். அந்த மாதிரியான ஷேப் பண்ணது பிரிட்டிஷ் காலத்தில் பண்ணது அந்த டிசைன். ஸோ அதனால் வண்டி என்ன பண்ணாங்க, இன்றைக்கி பேரண்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா புல்லட் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு எப்படி வேணும் அப்படின்றதுனால BS3, BS4, இப்போ BS6 வந்துருச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அலாய் வீல் போட்டாங்க, டபுள் டிஸ்க் போட்டாங்க, ஏபிஎஸ் ஆன்டி பிளாக் பிரேக்கிங் லாக் சிஸ்டம் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை வந்து எப்படின்னா யங்ஸ்டர்ஸை வந்து அப்படி இழுக்குது. ஸோ அவங்கள அப்படியே அந்த கவர்ச்சி இதாக வந்து அப்படி இழுக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து பார்வையில் பார்த்த உடனே ஒரு புல்லெட்டை வாங்கி ஓட்டணுன்ற ஆசை தான். இன்றைக்கி புல்லட் நல்ல சேல்ஸ் ஆகும், இருமேல்பட்டு வரப்போகிற வண்டியை வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரெண்டு மாறினாலும் வாங்குறவங்களோட மைண்ட் செட் ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ கூட ராயல் என்ஃபீல்டு ஊரில் யாராவது வச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ரைடாகவே பார்க்குறாங்க. அந்த ராயல் என்ஃபீல்டை ஸ்டார்ட் பண்ணி அப்படி புட்டு புட்டு புட்டுன்னு போகிறதுங்கிறது ஒரு பெரிய மரியாதை. ஸோ அது உங்களுக்கு எவ்வளோ பெரிய அஃபெக்ஷனாக இருந்திருக்கு பர்சனலாக? இல்லை சார், அதாவது எங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ராயலாக தான் இருப்பாங்க. எங்கள் ஃபாதர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்டிஷில் வந்து பார்த்திங்கன்னா புல்லெட்டுன்னு பார்த்ததுன்னா அது லாஸ்ட்டாக தான் வரும். அவங்க வச்சுருந்தது மேச்சலஸ்ஸு, ஏஜிஎஸ், ட்ரையம்ஃபு, நாட்டன், பிஎஸ்ஏ, பிஎஸ்ஏ கோல்டன் ஃப்ளாஷ், இந்த மாதிரியான வண்டிங்க தான் வந்து இதை விட புல்லெட்டை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பைக்கு அது வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் புல்லெட் வந்தது. ஸோ அதனால் வண்டி அந்த வண்டிக்கு மேலே இருக்கிற மவுஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த வண்டி வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து வாங்குறவங்க அதுதான், அதை வச்சுருக்கவங்க வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படி இருந்துட்டுருக்கும். இன்றைக்கி கூட ஏதாவது ஒரு பழைய புல்லெட் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே ரீஸ்டோர் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு வண்டியை எங்கள் ஒரு வண்டி நிற்குது வெளியே, நாங்கள் வந்து இப்போ வந்து என்னோடய கஸ்டமர்ஸ் வண்டி, அந்த வண்டி வந்து 91 அப்புறம் நான் இப்போ திருப்பி கழட்டுறேன். 91 நான் பண்ணேன். ஸோ இப்போ வந்து திருப்பி ரீஸ்டோர் பண்ணுறேன் ஃபுல்லாக. ஒரு வண்டி வந்து ரீஸ்டோர் பண்ணுறதா இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா மினிமம் 80,000 1,00,000-1,20,000 வரும். டிஃப்ரெண்ட்டாக எப்படி வேணுமோ அவங்களுக்கு நான் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே. ஸோ அந்த எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் வரும்? பொதுவாக வர்ற வண்டி என்ன கண்டிஷனில் வரும்? வண்டி வந்து பார்த்திங்கன்னா பேட் கண்டிஷனில் தான் வரும். பெயிண்டிங் கோமியம் பண்ணுறது, என்ஜின் வேலை பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லா ஓட்டிடுவாங்க. மினிமம் 15-20 இயர்ஸ் ஓட்டிட்டு தான் வருவாங்க. உடனே உடனே அப்படின்னு சொல்லிலாம் வர மாட்டாங்க. 15-20 இயர்ஸ் வண்டி தான் வரும். அது வந்து அப்படியே வச்சுருவாங்க, அவங்க அப்பா வச்சுருப்பாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. இது எங்கள் அப்பா வண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டு கொண்டு வருவாங்க. ஸோ ரெடி பண்ணுவோம், ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அவங்க எப்படிலாம் கேட்குறாங்களோ இப்படி பண்ணுவோம். மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா மாடிஃபையும் பண்ணி கொடுத்துருவோம். இன்றைக்கி ராயல் என்ஃபீல்டில் ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னா என்ன பைக்கை நீங்கள் ப்ரிஃபரபிளி சொல்லுவீங்க சார்? அதாவது அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது, ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வண்டியை போய் ஷோரூமில் பார்த்து பார்க்க போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த 4 வண்டி தான் இருக்கும். இங்கே இந்த 4 வண்டி தான் புல்லெட்லேயே இருக்கும் இந்தியாவிலேயே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தா மேச்சி ஸ்பூன் ஒரு புல்லெட்டு, புல்லெட்டு டீலக்ஸு,
புல்லட்டு ஸ்டாண்டர்டு அண்ட் 500cc இந்த நாலு இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு சிச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 வண்டி 7 வண்டி 8 வண்டின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டிஃப்ரெண்ட் குரோய்சர் மாடல் இருக்குது, எலக்ட்ரோ மாடல் இருக்குது, ஸ்டாண்டர்ட் மாடல் இருக்குது, அப்புறம் வந்து கிளாசிக் மாடல் இருக்குது. என்னென்னா எல்லாமே சேம் இன்ஜின், எல்லாமே சேம் இன்ஜின், அவுட்லுக்கு தான் டிஃப்ரெண்ட்டு. அதை வந்து வாங்க போகிறவங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணிவிட்டு எதில் உட்காந்தா சரியாக இருக்கும், உங்கள் ஹைட்டுக்கு புள்ளமாக இருந்தால் சின்ன வண்டி, கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் பெரிய வண்டி, அந்த மாதிரி பார்த்து வாங்க வேண்டியது தான். வண்டி எல்லாமே சேம் இன்ஜின் தான், எல்லாமே நல்ல வண்டி தான். இப்போ BS6 வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக போட்டிருக்காங்க, அதனுடைய டெக்னாலஜியெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் BS6லாம் இப்போ தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ அதனால் மாறிக்கிட்டே வருது. வண்டியோட லைஃப்காக இன்றைக்கி புல்லட் வச்சுருக்க, இன்றைக்கி ட்ரெண்டில் புல்லட் வச்சுருக்கக்கூடிய எல்லோரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு மூணு விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்று வந்துங்க, வண்டி வந்து மெயின்டைன் பண்ணும். ஸோ மெயின்டைன் பண்ணலன்னா இந்த வண்டிங்க வந்து செலவு நிறைய வைக்கும். அடுத்தது வந்து இந்த அதாவது சர்வீஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 8000 kilometers இருக்குது. ஸோ ஒரு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 kilometers வந்து கம்பல்சரியாக பண்ண சொல்லுவோம். இன்றைக்கி வரைக்கும் எங்கள் கஸ்டமர்ஸ் வண்டி 1 lakh ரீச் ஆகிட்டு 1.5 lakhs போயிட்டுருக்கு. மினிமம் 80,000-90,000 போயிட்டுருக்கு, எக்ஸப்ட் மேஜர் ஒர்க்கு. ஸோ மைனர் ஒர்க்கு இந்த மாதிரி சைனீஸ் பாக்கெட் மாதிரி தான் அந்த வண்டிகளில் செலவு வரும். ஸோ அந்த மெயின்டெயின் வந்து அவங்க வந்து அதை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ இதுதான் அவங்க கூட சொல்ல வேண்டியது, கஸ்டமர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். பண்ணலன்னா ஒரு கரெக்டான டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம எப்படி பண்ணுறோம், அந்த மாதிரி இருக்குது. ஒரே டாக்டராக இருக்கிற மாதிரி ஒரே மெக்கானிக் வச்சுட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வண்டி வந்து எல்லாம் அவங்களே பண்ணிக்குவாங்க. நீங்கள் தொடச்சி வச்சா போதும். இப்போல்லாம் நாங்களாம் வந்து ஒரு வண்டி வந்துருச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்கன்னா அந்த வண்டி வந்து நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்குவோம். எங்ககிட்ட வந்து இவ்வளோ இவ்வளோ செலவு இவ்வளோ வருது, ஒரு ஒரு சர்வீஸ் சார்ஜஸ் வந்து இவ்வளோ வருது அப்படின்னா நாங்களே டேக் ஓவர் பண்ணிக்குவோம். எவ்ரி 1000 kilometers வந்து வர வைப்போம், நாங்களே ஃப்ரீ செக்அப் பண்ணி கொடுப்போம். 5 times எவ்ரி 5000 kilometers உங்களுக்கு என்ன வேலைனா நீங்கள் தொடச்சி தான் வச்சுக்கணும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களை வண்டி எந்த பிரச்சனையும் இருக்காது, செலவும் இருக்காது, அவங்க ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம் வண்டியை. ஓகே, புல்லட் அப்படின்றது ஒரு பெரிய எமோஷனாகவே இருந்திருக்கு. ஸோ இதை விட ஓல்டரான வேர்ஷன் உங்கள் கிட்டே இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம், அந்த புல்லட் பற்றி சொல்லுங்கள். அந்த புல்லட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க 1969, அது கூட இப்படி தான். அதனோடய வண்டியில் வந்து என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று வந்து எக்ஸ்பென்சிவ் எல்லாமே மேட் இன் இங்கிலாந்து, எல்லாம் யூகேயில் பர்மிங்காமில் ரெட்டிச்சில் வாங்கணும். ஸோ பேமிங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் 31 மாதிரி. ஸோ அங்கே வந்து நீங்கள் போயிட்டு எந்த ஸ்பேர்ஸ் கேட்டாலும் அந்த இடத்துல கிடைக்கும். ரெட்டிச்சில் போயிட்டு நாங்கள் வந்து வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா வாங்கி மாட்டி அதோட கலெக்ஷன். ஸோ இந்த வண்டியை விட அந்த வண்டியில் வந்து நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து வாங்கி போட்ட திங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது வண்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் வந்து ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்து. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னோட எனக்கு வந்து ஆக்சுவலாக 3-4 வண்டி இருக்குது, பட் இங்கே 2 வண்டி இருக்கிறதுனால இன்னும் ஒன்று பா 2 வண்டி வீட்டில் 79 மாடல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பார்க்க முடியாது. இப்போ இந்த இன்னொரு வண்டி 1969 மாடல் புல்லட் இருக்குது. இருக்கிறதுல ஓல்டஸ்ட்டு? ஆமாம், இருக்கிறதுல ஓல்டஸ்ட்டு. ஓல்டஸ்ட்டுன்றது நிறையா இருக்குது. ஸோ 60, 69, 15 இந்த மாதிரிலாம் இருக்குது. எங்கிட்ட இருக்கிறதுல ஓல்டஸ்ட்டு 69 தான். ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாம், வாங்க நான் காட்டுறேன். உண்மையிலே ரொம்ப ரொம்ப புதுசாக இருக்குது அப்படின்றத விட அந்த ஆன்டிக்னஸோட அந்த ஃப்ளேவர் இருக்குல்ல, ஐயோ செமையாக இருக்குது சார் பார்க்கவே. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்த அந்த வண்டியும் சரி இந்த வண்டியும் சரி, இது ஆக்சுவலாக நாங்கள் ரெடி பண்ணி 9 years ஆச்சு. ஓகே, ரீஸ்டோர் பண்ணி? ஆமாம், அந்த வண்டி பண்ணி மொத்தமாக டோட்டலாக 9 years ஆச்சு. இதுக்கு எங்களுக்கு வேலை மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை எடுத்து ஓட்டுவோம், பாலிஷ் போட்டு தொடச்சி வச்சுருவோம். வெளியே எடுத்துகிட்டு போகிறதில்ல, ஏன்னா வெளியே வச்சா நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன்னா எல்லாமே பிராஸ் இதெல்லாம் கழட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால வண்டி வச்சுட்டு இருப்போம். ஓகே, ஸோ நார்மலாக இந்த 1969 மாடலில் வந்து பெட்ரோலோட இது மேலே இருக்கு. சரி, ஸோ இது கழட்டினா உள்ள ஒரு செயின் இருக்கும்ல? கண்டிப்பாக இதை எடுத்துட்டிங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அது இதை எடுத்துட்டு பெட்ரோல் பங்கில் போனால் அப்படி தொங்க விட்டுருவாங்க. இப்படி தொங்க விட்டுருவாங்க. ஓகே, பெட்ரோல் போட்டதுக்கப்புறம் எடுத்து இதை போட்டுருவாங்க இதை. ஸோ இது வந்து இங்கிலாந்து, இது ஒரிஜினல் இங்கிலாந்து. ஓகே, ஆமாம், நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வேறு செயினை போட்டு வச்சுருப்பாங்க, பட் இது வந்து ஒரிஜினல் இங்கிலாந்து. இந்த கேப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாமே. இது வந்து ஒரிஜினலாக அந்த பிராஸில் போகிறோம். இப்போ பிராஸ் மாதிரிலாம் விற்கிறாங்க, பட் இது ஒரிஜினல் பிராஸ். அண்ட் அதே மாதிரி இப்போ இங்கே ஸ்பீடோ மீட்டரும் பார்க்குறோம். சரி, 10 இப்படி 120. ஆமாம், இது வந்து மைல்ஸ் பர் அவர். ஓகே, சாதாரணமாக நம்ம கிலோமீட்டர்ஸ் தானே, இது வந்து மைல்ஸ் பர் அவர். இது மைல்ஸ், இது வந்து ஃபர்லாங். ஸோ அதனால் இது வந்து ட்ரிப் மீட்டர்னு சொல்லுவாங்க. ஸ்மித் மேட் இன் இங்கிலாந்து, ஒரிஜினல் ஸ்மித் மேட் இன் இங்கிலாந்து. இது நாங்கள் வந்து ஹைதராபாத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட வாங்கணும், ஆன்லைன்லேயே வாங்கணும். 18,000 கொடுத்து வாங்கணும். ஆக்சுவலாக 18,000. ஆமாம், 18,000. ஆனால் இதனுடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 30,000 இங்கிலாந்து. ஸோ ஆனால் அது இல்லை, இது வந்து இப்போது வந்து யூசேஜில் தான், யூஸில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மீட்டர் கூட எக்ஸ்பென்சிவ், ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு இங்கிலாந்து லூகாஸ்.
இதில் போட்டிருப்பாங்க லூக் வாஸ் மேட் இன் இங்கிலாந்து ராயல் என்ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் ஒரிஜினல் தான், இந்த லீவர் எல்லாமே இந்த ஒரிஜினல் லீவர் செட்டு, இந்த இதெல்லாமே ஒரிஜினல் தான். ஸோ இந்த சுவிச்சஸ் எல்லாமே ஒரிஜினலு, இங்கே வர்ற சுவிச்சஸ் எல்லாம் ஒரிஜினலு, இந்த பிளேட்டெல்லாம் அங்கேருந்து வர வச்சதான் அந்த பிளேட்டு. ஆன் ஆஃப் இக்னேஷன், அந்த காலத்தில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி இறங்கியிருக்கும், அது என்ன பண்ணுவாங்கன்னா இக்னேஷன் ஒன்று இருக்கும், லெஃப்ட் சைடில் திருப்புவாங்க, திருப்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஸ்டார்ட் ஆகிடும், ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே ரைட்டில் திருப்புவாங்க, கண்டினியூ வந்து சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பேட்டரி வீக் ஆனாலும் அந்த காலத்தில் வந்து இக்னேஷனில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி திருப்பி வந்து நார்மல் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த சிஸ்டம்லாம் இருக்குது இதில். ஓகே சார், அதே மாதிரி இங்கே பிரேக் மேலே ஒரு லிவர் இருக்குது, ஸோ இது என்ன லிவர் சார்? சார் இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசர் இருக்கிற ஒரே வண்டி புல்லட் தான், அந்த பெருமை வந்து ராயல் என்ஃபீல்ட் புல்லட் தான் சேரும். ஒரே வண்டி உலகத்திலேயே வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூட்ரல் லிவர் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து போயிட்டே இருப்போம், திடீர்னு வந்து நிற்கிற மாதிரி வரும் கிளச்சை பிடிச்சிக்கிட்டு, அப்போ அந்த நியூட்ரல் லிவர் மேலே நீங்கள் காலை வச்சிங்கனாவே ப்ரெஸ் பண்ண வேணாம், காலை வச்சிங்கன்னா உங்கள் வெயிட்டில் ஆட்டோமேட்டிக்காக அது இறங்கிடும், நியூட்ரல் ஆகிடும். ஓகே, திருப்பி செகண்ட் தேர்டு ஃபோர்த்து நீங்கள் போட்டு போகலாம். இந்த சிஸ்டம் வந்து இந்த மாடலுக்கு ராயல் என்ஃபீல்டு. ஓகே, அதுக்கு தான் அந்த லீவர். இது வந்து வேர்ல்டுலேயே இந்த ஒரு வண்டிக்கு தான் புல்லட்டில் தான் இருக்குது. இந்த மூணு பெருமை இருக்கும் ஆக்சுவலாக, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரலைசர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே டீசல் புல்லட் ஓடுறது நம்ம இந்தியா தான், இந்தியா மட்டும்தான், புரியுதுங்களா? இன்றைக்கி லெவலில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா இந்த 19 சைஸ் வீல் ஓடுற வண்டியும் இந்த புல்லட் தான், 19 சைஸ். இப்போ எல்லாமே 18 சைஸ் ஆகிடுச்சு, 19 சைஸ் இப்போ கம்பெனியில் வருது, எலக்ட்ரோவில் மாத்திரம் 19 சைஸ் வருது. ஸோ இந்த மூணு பெருமைக்குரிய விஷயம் அந்த புல்லட்டில் இருக்குது. ஓகே, அண்ட் சார் அதே மாதிரி இங்கே சில விஷயங்கள் இருக்குது, இது என்னது? இது வந்து பார்க்கிங் ஹெட்லைட், அதாவது சைட் லைட்டு. இதை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம ஊரில் எல்லாம் சைட் லைட்டுன்னுவோம் அப்படி கிடையாது, வந்து பார்க்கிங் லேம்ப், அதாவது வண்டியை வந்து பார்க் பண்ணிட்டு போகும்போது இதை ஆன் பண்ணி வச்சுட்டு போவாங்க. ஓகே, இது உள்ளே எங்கேயும் எரியும் அந்த காலத்தில், பார்க்கிங் பண்ணும்போது இந்த லைட்டை போட்டு வச்சு, அதான் பார்க்கிங் லேம்ப் இது. அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு, ஹெட்லைட்டில் டிப்பு டிம்மர் இங்கே வந்துடும், டிப்பு டிம்மர் இங்கே வந்துடும், இந்த சுவிட்ச் வந்து டிப்பு டிம்மர், இதெல்லாம் ஒரிஜினல் இங்கே இங்கிலாந்துலேருந்து வர வச்சது இந்த சுவிச்சஸ்லாம், புரியுதுங்களா? இந்த கப்பெல்லாம் பிராஸ் ஒரிஜினல் தான், இந்த கப்பு, இந்த நெட்டெல்லாம் ஒரிஜினல் தான், எக்ஸப்ட் இது இந்த ஒரு ஷேடு மாத்திரம் தான் இங்கே வாங்குறது, ஹெட்லைட் ஷேடு, மற்றது எல்லாமே ஒரிஜினல் பிராஸ் அந்த காலத்தில் வந்தது. இந்த பேட்டரி பாக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா 6 volt பேட்டரி. ஸோ இந்த பாக்ஸ் கூட ஒரிஜினல் பாக்ஸ், இப்போ அந்த மாதிரி பாக்ஸ் வர்றதில்ல, சின்ன பாக்ஸு. இந்த டேஞ்சர் லைட் வந்து 6000 rupees யூகே. இந்த டேஞ்சர் லைட் ஸ்பெஷல் இங்கிலாண்டு, இது அங்கேருந்து வர வச்சு மாட்டணும் இந்த டேஞ்சர் லைட்டு, புரியுதுங்களா? இது இல்லாமல் இந்த வண்டியில் இந்த டயர் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஸ்டோன் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருந்தது, இப்போ இல்லை. இது ஓல்டஸ்ட் ஸ்டாக்காக நாங்கள் தேடி ஒரு இடத்துல 6000 கொடுத்து வாங்கணும் ஒரு டயர் மாத்திரம், 6000 rupees. இன்றைக்கி 15000 கொடுத்தா கூட இந்த டயர் கிடைக்காது. இது இல்லாமல் இந்த ஒயிட் வால் இருக்குது பாருங்கள், இந்த ஒயிட் வால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பூனாலேருந்து வர வச்சு மாட்டணும், பூனேலேருந்து வர வச்சு மாட்டணும். இது தனியாக மாட்டுறது டயரோட வர்றதில்லை, ஆனால் பார்க்குறதுக்குள்ள டயர் மாதிரி இருக்கும், அதனால் தனியாக வாங்கி மாட்டுறோம், அதையும் நாங்கள் மாட்டி வச்சுருக்கோம். சார் இன்டர்செப்டார் மாடல் வந்தப்போ ஃபஸ்ட்டு மாடலே உங்கள் சந்தா எடுத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆமாங்க, இன்டர்செப்டர் வந்து வரும்போது நாங்கள் வந்து முன்னாடியே புக் பண்ணிட்டோம், ருத்ரா மோட்டார் சன்ன நகர், மிஸ்டர் வெங்கட் வந்து எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட சன்னுக்கு. ஸோ அது மூலியமாக நாங்கள் வந்து பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லான்ச்சிங் பண்ணது வந்து டெல்லியில் தான் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ருத்ரா மோட்டார்ஸுக்கு ரெண்டு வண்டி, ஒன்று வந்து என்னோட சன்னுக்கு வந்தது, 3.2 கிட்ட வந்தது குரோம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வர்றது டிஃப்ரெண்ட் ரேட்ஸ், ஒரு ஒரு கலர் ஒரு ரேட்டு, பட் இது மாத்திரம் ஹையஸ்ட்டு 3.2 lakhs. ஸோ அப்போது வந்து ரெண்டு வண்டியில் வந்து ஒன்று விஜய சேதுபதிக்கு ஒன்று கொடுத்தாங்க, நாங்கள் ஒரு அங்கே மீட் பண்ணோம், அவருடைய யாருக்கோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக வண்டி அவர் வந்து வாங்கிட்டு இருந்தார். ஸோ அந்த வண்டியோடு அதுக்கப்புறம் என்னோடய சண்டுக்கு ஒரு வண்டி கொடுத்தாங்க, ஸோ அந்த வண்டி எடுத்து ஓட்டிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து நல்ல, அது வந்து ஆக்சுவலாக சக்ஸஸ்ஃபுல் வண்டி, இன்றைக்கி வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி இப்போ மீட்டியார்னு சொல்லிவிட்டு ஒரு புல்லட் வரப்போகுது, அதனுடைய வர்றதுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியும் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ட்ரையல் டெஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, நல்லாயிருக்கும் சைடில். இப்போது இந்த வண்டி இன்றைக்கி விலை போச்சுன்னா எவ்வளோ போகும் சார்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 lakhs வரைக்கும் போகும் சார். 5 lakhs? ஆமாம், ஏன்னா என்னோடய ஒரு ஒருத்தர் ஒரு ரேட் சொல்லுவாங்க, பட் என்னோட நான் யூகேலேருந்து வர வச்ச ஸ்பேர்ஸே 1,60,000. ஓகே, அது அப்படியே இருக்குது எல்லாமே. புல்லட் மேலே ஒருத்தருக்கு இவ்வளோ கிரேஸா? அப்படி தான், அதாவது ஓல்டு வண்டி. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபாதர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி நிறைய மிஸ் பண்ணிட்டோம், இப்போது ஓரளவு நமக்குன்னு சொல்லிட்டு இருக்கட்டும், இப்போ நிறைய பேர் வந்து பார்க்கணும், இப்போ இது இருக்க போய் தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் வந்து பார்க்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ராயல் என்ஃபீல்டில் வந்து பார்க்குறாங்க, ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் ஒன்று திறந்தாங்க அண்ணா நகரில். ஸோ எங்கள் வண்டியை தான் கொண்டு போய்ட்டு டிஸ்பிளே வச்சாங்க ரெண்டு வண்டியும், அவர் நம்ம ஃப்ரெண்டு ருத்ரா மோட்டார்ஸ் வெங்கட்.
ஸோ அவருக்கு ஷோரூம்லேயே நாங்கள் ரெண்டு வண்டி போய் நிப்பாட்டிட்டு வந்தோம். ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து அதை கொண்டு போய் நிப்பாட்டுவோம், ஃப்ரெண்ட்லியாக தான், அதுக்கெல்லாம் சார்ஜஸ் எதுவும் இல்லை. ஓகே, உண்மையிலே சார் இந்த கிரெடிட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உங்களை மட்டும்தான் சாரும். பிகாஸ் இப்படி ஒரு வண்டி இவ்வளோ அழகாக இவ்வளோ அந்த ஆன்டிக்னஸோட மெயின்டைன் பண்ணுறதுக்கே உங்களுக்கு பெரிய கிரெடிட் கொடுத்தாகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் எங்களோட உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிட்டதுக்கு. அண்ட் இவ்வளோ சூப்பராக ரெண்டு வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ரெண்டு வண்டியை காமிச்சதுக்கே எங்களுக்கு பெரிய எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஐ ஹோப் த வியூவர்ஸ் வில் ஆல்சோ என்ஜாய் திஸ் த ஆன்டிக் கலெக்ஷன் ஆஃப் ராயல் என்ஃபீல்ட் 1969 மாடலுங்க. கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்கள் இந்த வண்டியை பார்க்கணும். And bike lovers, Kandipa, they are going to love this, sir. Kandipa, they will love it. So, thank you so much. And I will tell you about your questions. Thank you very much. Thank you. Thank you. Thank you. Thank you. Thank you. அனைத்து வகையான டிவி, வாஷிங் மிஷின், சோஃபா போன்ற பொருட்கள் மிக குறைந்த விலையில் உங்கள் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன். சவீதா இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டின் டாப் 10 இன்ஜினியரிங் காலேஜ். அட்மிஷனுக்கு வெப்சைட்டில் என்கொயரி செய்யும்.